ஐயா அம்மா எல்லாம் பிச்சு போடுங்கப்பா ஏண்டா டேய் எப்படி இருந்தவன் இப்படி ஐட்டியாடா அப்படின்னு கேட்பீங்க. அம்மா மக்களே சுவனுக்கு மக்களே இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நடுத்தருவில் இந்த பிளாட்ஃபார்மில் பிச்சு எடுத்துட்டு இருக்கேன் மக்களே, அப்படி என்னோட ஒன்று ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதாவது சில நாள் முன்னாடி நான் மட்டும் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு போனான் மக்களே. அங்கே போனால் அங்கே எனக்கு ஒரு ஆப்பு வச்சானுங்க பாருங்க இந்த போலீஸ்காரனுங்க, இருங்க என்ன ஆப்பு வச்சானுங்கன்னு பார்க்கலாம். ஆ ஓகே ரைட்டு, ஆ பொட்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடலாம் நேரம் இந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு நேரம் கிளம்பிடலாம். டாக்ஸி டிரைவர் அப்படியே நேரம் பார்த்தினா அப்படியே இந்த டோலக்பூர் கொடுப்பான். ஏன் உண்டவனுங்க டேய் ஹேய் அரே பாய் கொஞ்சம் அரே பைசாப் யாரை பார்த்து பிச்சைக்காரன்றடே, நான் ஒரு எவ்வளோ பெரிய ஹால் திரும்பி வந்து ஊரில் என்னை தெரியாமல் இருக்கிற நீ சாவுடடே அப்பாடா எவ்வளோ சாவிட்டு வச்சா. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வாங்கிடலாம் மக்களே, ஏன்னா இந்த ஊரில் நம்மளுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு, ஏன்னா எல்லாம் புடி விட்டு டவுசர் கழட்டி விட்டுறானுங்களே அந்த போலீஸ்காரன் நாசமாக போனவங்களே அவனுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். சரி இப்போ நம்ம வெட்டக்கார எல்லா காசும் கொடுத்து இந்த சைக்கிள் வாங்கியாச்சு மக்களே, இப்போ நேராக போய் நம்ம பிளாட்ஃபார்மில் நிறுத்திடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் புது சைக்கிள் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் ஒரு ஸ்டண்ட் அடிச்சு பார்க்கலான்ட்டு ஜாலியாக ஒரு ஸ்டண்ட் அடிச்சா சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஊரில் நம்ம என்ன வாங்க போகிறோம்னா ஒரு சூப்பர் பைக் வாங்க போகிறோம், அடுத்தது ஒரு சூப்பர் கார் வாங்க போகிறோம், அடுத்தது ஒரு பங்களா வாங்க போகிறோம், அப்புறம் பணக்காரனாக ஆக போகிறோம். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காசு வேணும்ட்டு நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிற பழைய டிவியில் பார்த்துட்டு இருந்தால் ஒரு ட்ரெயினில் லக்கேஜ் லக்கேஜாக லோடு கோல்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு மக்களே. உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா இப்போ வாங்க மக்களே நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். மேடம் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் ஏதோ வந்துட்டு இருக்கா மேடம், அது வந்துருச்சா மேடம், ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். அட பாவீங்களா, இந்த ஊரில் எல்லா பிள்ளைங்களும் மேக்கப் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்குதுங்களே, நம்ம தான் பிச்சைக்காரன் நினச்சோம், இந்த ஊரில் இருக்கிற பாதி பேர் பிச்சைக்காரன் தான் போல. சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நிறையா வந்துட்டு இருக்கு, அந்த ட்ரெயினை நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த கோல்டு ஆட்டையை போட்டு நம்ம வந்து அதில் சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்குது, ஐயோ வந்துருச்சு தான் இருக்க பார்க்கலே, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பம்ப் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும் போல அந்த ஆட்டோ பம்ப் டொபக்குன்னு வெடிக்க வைக்க போகிறோம். இப்போ வாங்க சும்மா டுமீல்னு வெடிக்க வைக்கலாம். ஐயோ கொஞ்சம் டைமிங் விசாரிச்சு அட நாச்சமாக போட விட. சரி இருக்க பார்க்கல, இந்த ட்ரெயின் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இல்லை ட்ரெயின்குள்ளே பூந்தா ஆகணும். ஐயோ எப்படி ஒன்று எங்கே எப்பா இருக்க மக்கள் எப்படி ஒன்று சைக்கிள் எடுத்துகிட்டு எப்படி ஒன்று சேஸ் பண்ணி இந்த சைக்கிள் எடுத்து அந்த ட்ரெயின்குள்ளே பூந்துடலாம், பூந்து எப்படி ஒன்று அந்த கோல்டு அடிச்சிடலாம். ஐயோ இந்த ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் ஓட்டம் இல்லையா, ஓட்டுற ஓட்டுற அஞ்சு நிலவு இல்லையே அடுத்தடுத்து சொல்லியே அப்படின்ட்டு இன்று நாள் முளைச்சு அது ஏதோ பாட்டே நம்ம வடிவில் போடுற மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சுடா அப்பாடா எப்படி ஒன்று ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அடிச்சாச்சு இந்த ட்ரெயினில் இருந்து. இப்போ நேரம் இந்த கோல்டு அடிச்சு கோல்டில் வந்து நம்ம ஒரு சூப்பர் பைக் தான் வாங்க போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக
கேடிஎம் டியூக் வாங்கணும்னு ஆசை மக்களே. அதனால் இந்த கோல்டு வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டூக்கு தான் வாங்க போகிறேன். டூக்கு ஓகே, கேடிஎம் டூக்கு வாங்கியாச்சு மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சைக்கிள் இருக்குது, பைக் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மரியாதை வேணும்னா நம்ம வந்து ஒரு பணக்காரன் ஆகணும்னா ஒரு பில்லியன் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு கார் வேணும் மக்களே. ஃபஸ்ட் அந்த கார் எங்கேருந்து அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்குல்ல. தூரத்துலேருந்து ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்குது கார் ஏற்றிக்கிட்டு. ஆஹா, அந்த ட்ரக் எப்படி ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணி அதில் இருக்கிற காரை எடுத்து ஆட்டிய போட்டுடலாம் வாங்க. ஸோ அந்த ட்ரக்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது தெரியலையா? இதை இருக்க நான் எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது. இதை அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரேம்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நேரம் அந்த ட்ரக் இந்த மேலே ஏறினோடனே அப்படியே டபுக்கு கீழே கலந்துரும். அப்புறமேட்டு நம்ம அதில் இருக்கிற காரை அப்படியே ஆட்டிய போட்டு எஸ்கேப் ஆகி இங்கே வந்து நம்ம பிளாட்ஃபார்த்தில் நிறுத்திடலாம் வாங்க. அப்படம் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர். ஐயோ, அங்கே பாருங்க, அச்சோ, அட காரில் டேமேஜ் இருக்குமே நேரம். ஓகே, இருங்க மக்களே, ஓடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, அங்கே பாருங்க, தார் ஜீப்பு சூப்பராக இல்லை, வேற லெவல் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ஜீப்போட ஃபெராரி கார் தான் ரொம்ப பிடிக்கும். இருங்க, அங்கே ஒரு ஃபெராரி கார் இருக்குது, இந்த ட்ரக்கில் தான் அது உழுந்துச்சு. இருங்க, அதை போய் எடுத்துடலாம். அப்பா கவுத்து கிடக்குது, அதை அப்படியே டொபக்குனு எப்படியே வெளியே தள்ளி விட்டுறலாம். இப்போ இந்த ஃபெராரி காரில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அதை நம்ம மெக்கானிக் கடையில் போய் சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது ஒன்று. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு டூ பைக் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பங்களா வாங்கணும் மக்களே. அப்போ தான் நம்ம இந்த ஊரில் பெரிய கோடீஸ்வரனாக வாங்க முடியும். பட் பங்களா வாங்குறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது மக்களே. எவ்வளோ காசு வேணும்னு தெரியல, கோடி கடைகளும் வேணும். ஆனால் இந்த ஊரோட பேங்க்கே நான் கொள்ளடிக்க போகிறேன் மக்களே. ஸோ அதனால் என்னடா இது, டேய் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க பேங்க்கில் போலீஸ்காரனுங்க? அவ்வளோ பாவி, நான் வர நேரம் பாருங்கள் மக்களே, பேங்க்கில் எத்தனை போலீஸ் இருக்கிறானுங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்ட்டை அப்படியே போயிட்டு போகிற மாதிரியே அப்படியே எல்லா போலீஸ்காரலையும் பாம் செட் பண்ணி விட்ட மக்களே. இப்போ பாருங்க, எல்லா போலீஸும் கதம் கதம் ஆயிட்டானுங்க. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஓடி போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா போலீஸ் செத்துட்டானுங்க. இன்னும் நிறைய போலீஸ் வந்துருக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்கிற காசை அடிச்சுட்டு அப்படியே இங்கிருந்து வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகி அங்கே ஒரு வீடு வாங்குறோம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா, இப்போ பாருங்க மக்கள், இந்த பேங்க்கில் எவ்வளோ காசு, ஐயோ தங்கம், ஐயோ காசு, இப்போ பாருங்க பேங்க், ஐயோப்பா என்ன இவ்வளோ காசு இல்லையாப்பா, இவ்வளோ காசு நான் ஆளு ஆங்கில பத்தாட்ட பார்க்குறேன், எப்படி அங்கே இருக்கிற காசுலாம் அடிச்சுட்டு எப்படி ஒன்று வந்துட்டு பார்க்கல, ஐயோ போலீஸ்கார் வந்துட்டானுங்களா, சார் சார் விட்டுருக்கு சார் சார் ப்ளீஸ் சார் ஐ எம் சரண்டர் அப்படின்ட்டு ஏமாத்தி நேரம் குடு குடுன்னு சுட ஆரம்பிச்சிட்டு மடிக்கல. ஏன்னா அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேங்க்கில் இருந்துச்சு, அதை அப்படியே ஆட்டி போட்டுன்ட்டேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஊரில் நம்ம இதுக்கு மேலே இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஊரோட பேங்க்கே குவாலிட்டிச்சுமே நேராக மற்ற ஊர் போய் அங்கே ஏதாச்சும் வீடு வாங்கி நம்ம செட்டில் ஆயிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு மக்களே. அப்பாடா ஃப்ளைட் வந்தாச்சு. இப்போ நேரம் ஃப்ளைட் எடுத்து அடுத்த ஊருக்கு போயிடலாம் வாங்க. அப்பா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு மக்களே. ஸோ சக்ஸஸ்ஃபுல் மிஷின் சக்ஸஸ்ஃபுல். ஸோ வெளிநாட்டு போயிட்டு நான் ஒரு பெரிய பணக்காரன் நினைட்டேன். ஸோ இதுக்கு மேலே அந்த பேங்க்கில் கொள்ளடிச்சதுல என் லைஃப் ஸ்டைலே மாறிச்சு மக்களே. இங்கே பாருங்கள், என்னோடய வீடு இதுதான். ஸோ என் வீடோட என்ட்ரன்ஸில் பாருங்கள், ஒரு சோஃபா இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் குளிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், உருடலாம், பெறலாம், அப்புறம் உள்ள டைவ் அடிக்கலாம், அப்புறம் உங்கள் பொண்டாடி கொட்டு ஜொலாசி பண்ணலாம். அப்புறமேட்டு வந்து இந்த அப்படியே மேலே கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரூம் இருக்குது, ரூமை வந்து சூப்பராக இருக்கும், ஏசிலாம் போட்டிருக்குது. அங்கே பாருங்கள், அப்படியே சும்மா லக்ஸரியான வீடு மக்களே. சம வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருந்தேனா இன்றைக்கி கொள்ளடிச்சு இப்படி வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி எதுவும் போலீஸ்காரங்களாம் அனுப்பிச்சு விட்றாதீங்க, அவரை என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருக்கேன். இது ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிதா, இந்த வீடியோ பிடிச்சிதான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க எல்லாரும். ஓகே, செல்ஃபி எடுத்துக்காச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டே இருக்கேன் பா.